श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये कर्कटे पूर्वबल्गुण्यां तुलसीकाननोद्भवां पाण्ड्ये विश्वम्बरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं நல்லயந்தோழீ நாகனைமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே. ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் என்கிற திருநாமமுடைய பெரியாழ்வார் அந்த ஊரில் வாழ்ந்த முகுந்த பட்டருடைய நாலாவது குமாரர், கல்பசூத்திர வியாக்கியாத்தா. ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பெரியாழ்வார் அவதரிச்சார். பாண்டிய அரசன் வல்லபதேவன் பொற்காசுகளை கீழிச்சீரையிலே கட்டி பணையமாக வைத்து பரதத்துவ நிர்ணயம் செய்பவருக்கு இந்த சன்மானம் என்று சொன்னார். வித்வான்களின் சபையை கூட்டினான். அங்கு எழுந்துள்ள பெரியாழ்வார், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு பல ஆதாரங்களை கொண்டு விளக்கினார். அந்த சமயம் பணையமாக வைத்த அந்த பொற்காசுகள் கொண்ட அந்த கீழ்ச்சீரை அவர் முன்னே தாழ்ந்து வந்தது. அதையும் அறுத்தருளினார். அரசன் வல்லபதேவன் சந்தேகம் நீங்க பெற்றவனாய் பெரியாழ்வாரை பட்டத்து யானையின் மீது உட்கார வைத்து விருதுகளுடன் மதுரை மாநகரம் முழுவதும் வரம் வரச் செய்தான். இவ்வாறாக வரம் வரும்போது இந்த விபவத்தை கண்ணார கண்டுகளிக்க எம்பெருமான் பிராட்டியுடன் கருடன் மீதேறி ஆகாயத்தில் காட்சி தந்தான். எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடுமோ என்று அஞ்சிய பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் நூறாயிரம் என்று பல்லாண்டு பாடினார். 473 பாடல்களை இயற்றியவர் பெரியாழ்வார். பேரணிந்த வில்லிபுத்தூரானிதன்னில் பெரும்ஜோதிதனில் தோன்னும் பெருமானே முன் சீரணிந்த பாண்டியந்தன் நெஞ்சுதன்னில் எக்கமர எக்கமர மால் பரத்துவத்தை திறமாச்செப்பி ஆரணமேல் ஆரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகனாய்த் தோன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 471-2 எனக்கு உதவு நீயே அப்படின்னு இத சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பெரியாழ்வார் மதுரையில் சன்மானம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். வடபத்திரசாயிக்கு அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர். வராக புராணத்தில் வராகநாயனார் கூறிய வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வந்தது. பலவிதமான உபச்சாரங்களை சொன்ன எம்பெருமான் வராக பெருமாள் புஷ்ப கைங்கரியம் செய்வது தமக்கு பிடித்துள்ளிருக்கான். பெரியாழ்வார் வடபத்திரசாயிக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய ஆரம்பித்தார். பூந்தோட்டம் அமைத்தார். அதில் மலர்ந்த பூக்களை பெருமாளுக்கு சாத்தி மகிழ்ந்தார். ஒரு நாள் வனத்தில் மண்வெட்டியுடன் பூச்செடிகளுக்கு அருகில் உள்ள திருத்துழாய் செடிகள் உள்ள பகுதியில் சீர்படுத்திக் கொண்டிருந்த போது வேயர் புகழ் வில்லிபுத்தூர் அடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அப்படின்ற மாதிரி திருவாதிப்பூரத்து அன்னைக்கு இருந்த இடத்தில் இருந்த பூமி பிராண்டாள் அவதரித்தாள். அந்த பெண் குழந்தையை கண்ட பெரியாழ்வார் ஓர் அசரீரி வாக்கையும் இந்த பெண் குழந்தையை நீ உனது பெண் குழந்தையாக வளர்த்துவா அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்டது. சந்தோஷத்துடன் பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு கோதா சூட்டி வளர்த்துவார்.
அழைக்கப்பட்டாள். தினந்தோறும் ஸ்ரீமத் பாகவதம் வாசிப்பது பெரியாழ்வார் வழக்கம். அதை கேட்டுக்கொண்டிருந்ததால் ஆண்டாளும் பெரியாழ்வாரைப் போலவே கிருஷ்ணனுடைய அந்த குணங்களிலே ஈடுபட்டாள். கிருஷ்ணனிடம் ஆண்டாளுக்கு ஏற்பட்ட பக்தி பரபக்தி பரமபக்தியாகி பக்தி 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 பக்தியினுடைய மேலாக சென்றது. பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாச்ச மே பிதான்னு சீதைக்கு 6 வயது ஆனதும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய வயது வந்து விட்டதேன்னு ஜனகர் வருந்திய மாதிரி ஆண்டாளுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேணும்னு எண்ணினார் பெரியாழ்வார். ஆண்டாளோ தனக்கு விவாகம் என்று ஒன்று நடந்தால் அது எம்பெருமானோடு மட்டுமே நடக்க வேண்டும்னு இருந்தாள். நமானுஷம் அகம் ரிணே என்று இருந்தாள். கிருஷ்ணனோடு தன்னை சேர்த்து வைக்க காமனிடம் வேண்டினாள், அதாவது மன்மதனிடம். வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னும், புள்ளினைவாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புகை என்னை எய்கிற்றியேன்னும், வித்தகன் வேங்கடவானன் என்னும் விளக்கினில் புகவென்னை விதிக்கிற்றியேன்னும், துவரை பிரானுக்கே சங்கல்பித்து தொழுது வைத்தேன் அப்படின்னு ஒல்லை விதிக்கிற்றியே அப்படின்லாம் சொல்லி அவள் வேண்டினாள். அது மாத்திரமில்ல, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியுள் வகுத்தாடி கானிடை திரிவதோர் புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்குத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு சொன்னாள். ருக்மணி பிராட்டி சொன்னது போல இது இருக்கு. தன்மே பவான் கலு விரதா பதிரங்கஜாயா, தன்மே பவான் கலு விரதா பதிரங்கஜாயாம் ஆத்மார்பிதஸ்ய பவதோத்ர விபோ விதேஹி மாவீர பாகம் அபிமர்சது சைத்ய ஆராத் கோமாயுவன் மிருகபதே பலிமம்புஜாட்ச. சிங்கத்தின் பலியை குள்ள நரி விரும்பலாமா என்று கேட்டாள் ருக்மணி பிராட்டி. ஆண்டாளும் ஹவிர்பாகத்தை நரி ஆசைப்படலாமா என்று கேட்கிறாள். ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆனதால் யாகத்தில் வைத்திருக்கும் ஹவிர்பாகத்தை நரி வந்து முகர்ந்து பார்ப்பது போல் எம்பெருமானுக்கே தனது வாழ்வை அர்ப்பணித்த தன்னை மானிடவர்க்கு மனம் முடிக்க முடியாது என்றாள். ஆண்டாள் கிருஷ்ணனுடைய அந்த வடிவழகில அப்படியே எப்பவும் மனசை பறிகொடுத்து இருந்தா. கிருஷ்ண பக்தி ஆண்டாளுக்கு அந்த அளவுக்கு இருந்தது. தகப்பனார் காட்டித்தந்த அந்த வழியில அந்த எம்பெருமானை பத்தியே சதா அவள் நினைச்சிருந்தபடினால அரியா காலத்துள்ளேன்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த எம்பெருமான் விஷயமானவே ஈடுபாடு அவளுக்கு அதிகமாக இருந்தது. கண்ணனென்னும் கருந்தெய்வத்தை எப்பொழுதும் நினைச்சபடியே இருந்தாள் அவள். இது எப்படி இருக்குன்னா, ருக்மணி பிராட்டி எப்படி கிருஷ்ணனிடம் மனதை பறிகொடுத்தாளோ அந்த மாதிரி இருந்தது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சிருண்வதாம் தே நிர்விஸ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருசாம் திருசிமதாம் அகிலார்த்தலாபம் தொய்யச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம்மே. ருக்மணி பிராட்டி கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்கள்ல ஆழங்கால் பட்டு தன்னுடைய வெட்கத்தையே தான் விட்டுவிட்டதாக, தன் மனதை அவன் அப்படி ஈர்த்ததாக ருக்மணி பிராட்டி சொல்றாள். அதே மாதிரி ஆண்டாளும் கிருஷ்ணன் நினைவாகவே இருந்தாள். ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனோ லிகித கேன மமைஷ சில்பினா மதனாத்துரவல்லாங்கன வதனாரம் வதனாம் போஜ திவாகரோ யுவா. சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில சாதிச்ச மாதிரி அழகிய அந்த மயில் தோகையை அணிஞ்சுண்டு காதல் நோயோடு இருக்கிற இந்த இடைப்பெண்களுடைய கொம் என்கிற அந்த தாமரைக்கு
சூரியன் மாதிரி இருக்கிற இந்த வாலிபன், இந்த கிருஷ்ணன் என் உள்ளத்தில் எந்த சிற்பியால் வரையப்பட்டிருக்கிறானோ அப்படின்னு நினைச்சாள் அண்டாள். பெரியாழ்வார் தினந்தோறும் மாலையை தொடுத்து பூக்குவளையில் வைத்து அதை பெருமாள் சன்னதிக்கு எடுத்து போவார். ஒரு நாள் பூக்குவளையில் மாலையை வைத்துவிட்டு வேறு வேலையாக சென்று விட்டார். ஆண்டாள் அந்த மாலையை தான் சூடிக்கொண்டு அழகு பார்த்தா. அந்த சமயம் பார்த்து பெரியாழ்வார் அங்கு வந்து விட்டார். அபசாரம் அபசாரம், பெருமாளுக்கு இந்த மாலையை சாத்த முடியாதே அப்படின்னு நினைச்சுண்டு அன்னை தினம் மாலையை சன்னதிக்கு எடுத்து செல்லவில்லை. அன்று ராத்திரி கனவில பெருமாள் தோன்றி ஆண்டாள் சூடிக்கொண்ட அந்த மாலைதான் தனக்கு வேண்டும் என்று எம்பெருமான் கூறினான். பெரியாழ்வாரும் மறுநாள் முதற்கொண்டு அவ்வாறே செஞ்சு வந்தார். சூடிக்கொடுத்த நாச்சியார் ஆனாள் ஆண்டாள். எம்பெருமான் ஆண்டாள் கொடுத்து அனுப்பும் மாலையை சந்தோஷமாக அணிஞ்சுகிறான். அமோகதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்பி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட பாஜா கோதே பவத்யதரிதா கலு வைஜயந்தி. ஆண்டாள் தான் சூடி களைந்து கொடுத்து அனுப்பிய அந்த மாலை, அந்த மாலையை தான் அணிந்து கொண்டு எம்பெருமான் போற உகந்தான். அவருடைய திருக்கழுத்தில் எப்பொழுதுமே இருக்கிற அந்த வனமாலையை விட, வைஜெயந்தின்ற அந்த வனமாலையை விட ஆண்டாள் கொடுத்து அனுப்பி அந்த மாலை அவனுக்கு பரமபோக்கியமா இருக்கான். ஆண்டாள் மாலையினால அந்த வைஜெயந்தின்கிற தாழ்ந்து விட்டதான். ஆண்டாள் மாலைக்கு அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு கொடுத்தான் சர்வேஸ்வரன் வடபத்திர சாயி. அந்த நிலைமையில ஆண்டாள் எம்பெருமானுக்கு அந்த மாலையை தினந்தோறும் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாள். சர்வகந்தகா சர்வரச வேதம் எம்பெருமானை எப்பொழுதுமே நல்ல மனத்தோடு கூடினவன் வர்ணிக்கிறது. எம்பெருமான் திருமேனியை வைஜெயந்தின்ற அந்த வனமாலை அலங்கரிக்கிறது. அதை காட்டிலும் இன்னும் வாசனை உள்ள மலராக ஆண்டாள் கொடுத்து அனுப்பி எம்பெருமான் போற உகக்கிறான்னா அது உண்மையில ஆண்டாளுக்கு இருக்கு. ஒரு நாள் ஆண்டாள் நினைச்சு பார்த்தாளாம், கிருஷ்ணனுடைய அழகு எங்கே, நாம் எங்கே, அவன் அழகுக்கு தான் ஏற்றவள் தானா அப்படின்னு ஆண்டாள் நினைச்சின்றாளாம். கண்ணாடியில் ஆண்டாள் தன்னை கொள்வாளாம். இதையும் ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்டார். ஒரு பாசுரமாக ஆக்கி அருள்கிறார் பெரியாழ்வார். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் கொவ்வை தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்னாயிரம் பேர் திறம் திறம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணன் மேல் இவள் மால் உருகின்றாளே. என் பெண் இந்த ஆண்டாள் காரை என்கிற கழுத்தில் அணியும் அந்த கண்டிகை என்கிற ஆபரணத்தை அணிந்து கண்ணாடியில் தனது அழகை பார்க்கிறாள். கைகளில் வளையல்களை அடுக்கிக் கொண்டு பார்க்கிறாள். பலவிதமான வண்ண புடவை கண்ணாடியில் பார்த்து இவை கிருஷ்ணனின் அழகுக்கு ஏற்றவை அல்ல என்று சோர்ந்து விடுகிறாள். கனியிருந்த மயசெவ்வாயின்னு சொன்ன மாதிரியும், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாயின்னு சொன்ன மாதிரியும், பவளவாய் முருவலும் காண்போம் தோழின்னு ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி, எம்பெருமானுடைய அந்த பவளவாய்க்கு ஈடாக தனது கொவ்வை செவ்வாயின் அழகு இருக்கிறதான்னு கண்ணாடியில் பார்த்து அதை சரிந்தாள். இப்படியெல்லாம் கூறுகிறாள் பெரியாழ்வார். பெரியாழ்வார் தன்னுடைய அந்த பெரியாழ்வார் திரு பிரபந்தத்தில் ஆக அதோடு வாயில் பல்லும் எழுந்தில மயிரும் முடி கூடிற்றில சாய்விலாத குறுந்தலை சில பிள்ளைகளோடு இணங்கி தீயணக்கிணங்காடி வந்திவள் தன்னன்ன செம்மை சொல்லி மாயன் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகின்றாளே. இந்த மகளுடைய வாயிலே
இன்னும் பற்கள் முளைக்கல, சரியா கேசமும் சேர்த்து முடிக்கும்படி இன்னும் கூடல. இப்படிப்பட்ட என் பெண் ஆண்டாள் இந்த பருவத்தில் தலை வணக்கம் இல்லாத தன்மையில் தலை சிறந்த பெண் பிள்ளைகளோடு சகவாசம் பண்றாளே. அதாவது இவ யார் யாரை தோழியா வச்சிருக்காளோ அவ அத்தனை பேருமே பகவத் விஷயத்தில் அவகாகிச்சவளாம். எம்பெருமானை தவிர்த்த மற்ற விஷயங்கள் பேச மாட்டாளாம். அவ லௌகிகமான விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லை. அப்பேற்பட்டவ இத்தனை நேரம் எங்கே போனாய்னு கேட்டா தனக்கு ஒத்த வார்த்தைகளை கபடமில்லாத வார்த்தைகளை போல் சொல்லி இவள் மாயன் மணிவண்ணன் மேல் மோகமடைஞ்சிருக்கிறத அழகா சொல்றாளே அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரமிடுறார். ஆக எம்பெருமான் மீது, கண்ணன் எம்பெருமான் மீது ஆண்டாள் காதல் கொண்டு அப்படியே உருகினாள். ஹேமந்த் விருந்தாவனத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை அடைய நோன்பு நோற்றதை போல மன்மதனை குறித்து பிரார்த்தனை செய்தாள். கையொரு திங்களும் தலை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகனு கலங்கரித்தனங்க தேவா உய்யவும் ஆங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். வெய்யதோர் தழுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. மன்மதன் கிட்ட பிரார்த்தனை பண்றாள் ஆண்டாள். மன்மதனே, என்னை வேங்கடவனோடு சேர்த்து வை அப்படின்னு பிரார்த்தனை பண்றாள். சிறந்த வில்லாளி மன்மதன். பொதுவாக வில்லாளிகள் அவ வில்லை உபயோகப்படுத்தி அந்த அம்பை அவ எங்க விடுறாளோ அந்த இலக்கை அது இரண்டாக பிளந்துடும். ஆனால் மன்மதன் மட்டும்தான் தனது வில்லாற்றலால் தனித்தனியா ரெண்டா இருக்கிறத அவன் ஒன்றாக்கும் திறமை படைத்தவன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவ ஆசைப்பட்ட அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற காரியம் மன்மதனுக்கு. ஆக இவன் பிரிக்கிற அந்த வில்லாளி இல்ல, சேர்த்து வைக்கிற வில்லாளி. தன்வினா பகவத் சந்தி லட்சியத்வை வித்ய காரகாக மாற ஏகோ மகா தன்வி துவயம் ஏகம் கரோதி சஹா அப்படின்னா ஒரு சம்ஸ்கிருத கவி. ஆக இந்த மன்மதன் மொத்தம்தான் ஒன்னாக்கிறான். கிருஷ்ணனுடன் தன்னை சேர்த்து வைக்க வேண்டினாள் ஆண்டாள். இங்க ஒரு சந்தேகம் நமக்கு வருது. சாட்சாத் பூமாதேவியினுடைய அம்சம் ஆண்டாள். ஆண்டாளுடைய அந்த பரமை காந்தியத்தை பார்த்து, அந்த சிவைஷ்ணவ ஸ்ரீயை பார்த்து தேவதைகள்லாம் பயந்து அவ அத்தனை பேரும் வரிசையாக நின்று ஆண்டாளே நாங்கள் ஏதாவது உத்தாச பண்ணமா அப்படின்னு நின்ற சமயத்தில் அந்த தேவதைகள்ல இருக்கிற தேவதையை கூப்பிட்டு ஆழிமழை கண்ணான்னு சொல்லி அவனுக்கு நியமனம் பண்ணாலே ஆண்டாள். நன்றாக நீ மழை பெய்யணும்னு அப்படி அந்த சாமர்த்தியம் வாய்க்க பெற்ற ஆண்டாள் மன்மதன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். ஆனா இங்க மன்மதன் கிட்ட அவ பிரார்த்தனை பண்ணதாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. சாட்சான் மன்மதன்றபடி மன்மதனுக்கும் மன்மதனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனையே அவள் வேண்டினாள் அப்படின்றதுதான் நம் பூர்வாச்சாரியர்களுடைய சித்தாந்தமாக இருக்கு. ஆக ஆண்டாளுக்கு கிருஷ்ணனிடம் பக்தி அதிகமானது. மன்மதன் காலில் விழுந்தது அதை சொல்லச்ச பூர்வாச்சாரியால உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை காமன் காலிலும் சமன் காலிலும் விழுகிறாள்னு வியாக்கியானம். ஆக இப்படியும் ஒரு பட்சம் இருக்கிறது. ஆக கிருஷ்ணன் கிட்ட ஆண்டாளுக்கு ஏற்பட்ட அந்த பக்தி, அந்த காதல் பக்தியாக வளர்ந்தது. பக்திஹி சிங்கார விருத்தியா
பரிணமத்தின்னு சுவாமி தேசிகன் சாட்சி மாதிரி அந்த பக்தி அது சிங்காரத்தோடு கலந்த பக்தியாக சிங்காரத்தோடு கூடின பக்தியாக இருக்கு. ஆண்டாள் விஷயத்தில் கிருஷ்ணன் வந்து தனக்கு முகம் காட்டவே இல்லையே அப்படின்ற ஏக்கம் ஆண்டாளுக்கு அதிகமா இருக்கு. எப்பவோ நடந்த அந்த விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவனுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிண்டு தன்னடை சோதிக்கு எழுந்துள்ளிட்டான் கிருஷ்ணன். இருந்தாலும் தான் நினைச்ச உடனே கிருஷ்ணன் தனக்கு முகம் காட்டலையேன்ற ஏக்கம் ஆண்டாளுக்கு இருக்கு. அதனால கோபிகைகள் பண்ண காரியங்கள்லாம் நாமும் பண்ணி தரிப்போம், பண்ணி பார்ப்போம், ஒருவேளை கிருஷ்ணன் நமக்கு சேவை கொடுப்பானோ என்னமோ அப்படின்னு நினைச்சுண்டு அந்த கிருஷ்ணனை காணவில்லையே என்ற ஏக்கத்தோடையே சிற்றில் அப்படின்ற ஒரு விளையாட்டை தன் தோழிகளோட அவள் விளையாடினார். அப்போது கிருஷ்ணன் அங்கு வந்து இவ சிற்றில் விளையாட்டு விளையாடச்ச கோலங்கள் மாதிரி அழகா போட்டு ஏதோ அவ திருப்திக்கு ஒரு விளையாட்டு விளையாடிருக்கா. கிருஷ்ணன் அங்க வந்து நின்று இவ கண்ணுக்கு தெரியாமல் அந்த கோலங்களை எல்லாம் அழிச்சுடுறான். திரும்பவும் இவா கோலம் போடுற, திரும்பவும் கிருஷ்ணன் அழிக்கிறான். உடனே புன்சிரிப்போட கிருஷ்ணன் எதிர தென்பட்டான். கிருஷ்ணன் தென்படவே ஆண்டாளுக்கு சந்தோஷம். கிருஷ்ணனோடு தான் கூடியிருந்ததாக அந்த சம்சிரேஷ சுகத்தை மனசானுபவமாக அவள் அப்படியே அனுபவிச்சாள். அப்படி மனசா கிருஷ்ணன் அப்படி நினைச்சதே இருக்க சமயத்தில் திடீர் கிருஷ்ணன் காணாமல் போயிட்டான். உடனே விசிலேஷம், அந்த விசிலேஷ வியசனம், அந்த பிரிவு, அந்த பிரிவால வந்த கஷ்டம் அவளை வாட்டி எடுத்தது. உடனே ஆண்டாள் கோபிகைகள் பாவனையில விடியற்கால வேளையில அவள் தீர்த்தமாற்றத்துக்காக நதிக்கு சென்றாள். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் அப்படின்னு அவ போற. அங்க இவா வந்து ஒரு நீராட்டம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவாவுடைய ஆடைகள் எல்லாம் அந்த கரையில வச்சுட்டு போயிருக்கா. கிருஷ்ணன் அந்த ஆடைகள்லாம் எடுத்துட்டு மரத்து மேல ஏறி கொண்டுறான். உட்காண்ட உடனே எங்களுடைய ஆடையை கொடு அப்படின்னு ஆசையா கேட்கற. ஆனா கிருஷ்ணன் தரமாட்டேன்றான். இவா ஒரு கைய தூக்கி கிருஷ்ணா எங்கள் ஆடையை நீ தரக்கூடாதான்னு கேட்கற. நீங்கள் கேட்கிற முறை இது இல்ல, நீங்க ஜலத்துள்ள நின்று இருக்குங்க, ரெண்டு கையும் தூக்கி நீங்கள் வந்து எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். திருமலை நம்பிகள் சாதிப்பாராம், இத்தால் அஞ்சலி வைபவம் சொல்லிட்டுன்னு சொல்லுவாராம். ஆக வெம்பெருமான் எதிரில் பிரார்த்தனை பண்ணச்ச ஒரு கையை மாத்திரம் தூக்கி பிரார்த்தனை பண்ண நன்னா இருக்காது, ரெண்டு கையும் தூக்கணும் அப்படின்னு கை தூக்கி கை கூப்பணும்னு அவனுடைய எண்ணமாம். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போ, ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமையாத்தவும் பட்டோம் பொய்கையும் பொய்கைக்கு தோழி தோழியும் நானும் தொழுது துகிலை துகிலை பணித்து அருளாயே. அண்ட ஒரு கை ரெண்டு கையும் எங்களால் தூக்க முடியாது, எங்களுக்கு வெக்கமா இருக்கு. ஒரு கையும் என் தோழி இன்னொரு கையை சேர்த்து நாங்கள் கை கூப்புறோம். கிருஷ்ணா எங்களுடைய நீ கொடுத்துரு, நீ கொடுத்துரு அப்படின்னு இவா கேக்கற. நீரிலே நின்று என்றாக்கின்றோம் ஆகப்பட்டிருக்கு அப்படி கேட்ட உடனே கிருஷ்ணன் அவளுக்கு அந்த ஆடையை கொடுத்தான். இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஆண்டாளுக்கு ஏற்பட்டது. அதை அழகாக அவள் தன்னுடைய பாடல்ல சொல்றாள். அதுக்கப்புறம் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டாள் தன் தோழிகளோட கூடல் இழைத்தல்னு ஒரு விளையாட்டு, அந்த கூடல் இழைத்தல்ன்ற அந்த விளையாட்டை இவ விளையாடுறா. எல்லாம் கிருஷ்ண நினைவாவே இருக்கா அவள். கூடல் இழைத்தல்னா என்னன்னா அற்பதுல ஒரு வகை, அதாவது பூமியில ஒரு வட்டத்தை செய்யின உடனே அதற்குள்ளே சுழி சுழியாக
எண்ணாமல் சுழிகளை கீறி இரண்டிரண்டு சுழிகளாக எண்ணி பார்க்கும்போது இரட்டைப்படையாக வந்தால் இணைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும், ஒத்தைப்படையாக வந்தால் கூடாது என்றும் கொள்வது. இதற்கு கூடல் அழைப்பதுன்னு பேர். ஆண்டாள் கூடல் அழைக்கும் அந்த விளையாட்டை தன் தோழிகளோடு விளையாடினாள். காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே. அந்த திருவேங்கட காட்டில் இருக்கிற திருவேங்கடவன், திருக்கண்ணபுரம் நகரத்தில் இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள், அவ அந்த பெருமாள் அவ எங்கிட்ட வரணும் அப்படின்னு இவள் வந்து கூடல் அழைக்கிறாள். அந்த வட்டவட்டமா அந்த கூட போட்டுருக்காள். இங்க ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, உத்தமர் சுவாமி வியாக்கியானத்தில் ஒரு அழகான விஷயம் சாதிக்கிறார். பூர்வாச்சாரியால் சொல்லாத விஷயம், அழகா இருக்கு அந்த விஷயம். அதாவது திருவேங்கமடையான ஆண்டாள் முதல்ல விரும்பினாலும் கடைசியில் அவ கல்யாணம் பண்ணிட்டு ரங்கநாத பெருமாளை தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏக்கத்தில் அந்த பெருமாள் தன்னை அப்படியே குறுக்கி கொண்டு விட்டானான். சின்னவனா குள்ளமா ஆயிட்டான். மகிழ்ந்து உரை வாமனன்ற இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஆக தன்னை கல்யாணம் ஆண்டாளத்தினாலேயே வேங்கடவன் நெடியோனாக இருக்கக்கூடிய வேங்கடவன் அவன் வாமனாக ஆயிட்டான் போலும்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆக அந்த மாதிரி கூட கூட அந்த கூட நிலைத்தல் அந்த ஒரு விளையாட்டை விளையாடுறாள். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் இடத்து அடிகிடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிழு கூடலே. அந்த மாதிரி அந்த விளையாட்டை உழைக்கும் விளையாள் எம்பெருமானோ இவளுக்கு காணோம். உடனே குயிலை நோக்கி எம்பெருமானோடு தன்னை சேர்த்து விடுமாறு கேட்கிறாள் ஆண்டாள். குயிலுக்கு குயிலுக்கு அதாவது அது ஒரு பறவை, அத்தியா பதத்திற்கு இந்த பறவைகளுக்கு வேகமாக பறக்கும், அவைகளுக்கு குறிப்பாக குறிப்பறிந்து காரியம் ஆற்றுகிற அந்த ஞான பாகம் அதுகளுக்கு உண்டா அதுகளுக்கு. ஆனால் அப்படின்னால அந்த குயிலை நோக்கி எம்பெருமான் சேர்த்து வைக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்றாள். குயிலே வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன் எனக்கு உருக்காட்டான். அவன் எங்க எனக்கு தென்படலையே, என்ன பண்ணுவேன், அவன்கிட்ட நான் ஆசையா இருக்கனே. மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் பொன்னோர் ஆசைதோர் ஆசையினால் என் பொருகை துண்ணினை இந்நிலமுதுடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை தோழனொடு தோழமை கொள்வன் குயிலே உலகளன் கூன் வரக்கூவாய் அப்படின்னு பாடுறாள். அழகாக ராஜஹம்சங்கள் அன்னப்பறவைகள் அப்படியே வயல்களில் சஞ்சரித்து விளையாடி கொண்டிருக்கிற சசிய சியாமளமான நீர்வளம் நிலவளம் நிரம்ப பெற்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நித்தியவாசம் செய்கின்ற வடபத்திர சாயி அவனுடைய மென்னடி பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொன் போன்ற அவனுடைய திருவடியை சேவிக்கணும்ன்ற ஆசை எனக்கு அப்படின்றாள் ஆண்டாள். இப்ப தினந்தோறும் அந்த ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கா, அந்த பெருமாளை சேவிச்சது இல்லையான்னு. இதற்கு விடை பதாங்குஷ நாயகியினுடைய ஒரு நிலையை நாம் ஒத்து பார்க்கணும். திருவாய்மொழியில பரங்குசநாயகி எருமானிடம் ஏற்பட்ட அந்த பக்தி பெருக்கினால எப்பக்கும் போனாலும் அந்த பெருமாளை சேவிக்க முடியலையாம். அப்படியே தளர்ந்து விடுகிறாள், அப்படியே மூர்ச்சித்து விடுகிறாள். அவன் கீழே உட்காண்டுடுறா, கண்ணை மூடின்றா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் அவளுக்கு ஏற்படுறது. எம்பெருமானிடம் ஆழங்கால் பட்டவர்கள், எம்பெருமானிடம் மனதை பறிகொடுத்தவர்கள் நிலை இப்படி இருக்கும். அப்படின்னால ஆண்டாள் எப்போ பெருமாளை சேவிக்க போனாலும் அவளையும் அறியாமல் அவள் அப்படியே மயக்கம்பிடி அடைஞ்சவள் மாதிரியோ
அடைந்தவள் மூச்சை அடைந்தவள் மாதிரியோ கண்ணு மூடின் இருக்கிற நிலைமையோ அவளுக்கு அந்த பகவத் சேவை என்பதானது கிட்டபடியால் தான் அந்த காண வேண்டும் ஆசைப்படுறாள் அண்டாள். மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் உரைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருளினை துணினை துஞ்சா. அவன சரியே சரியே என்னுடைய அந்த மீன் போன்ற அந்த விழிகள் அது கண் மூடல அவனை சேவிக்கணும் ஆக எனக்கு தூக்கமும் அவனோடு நாண்டும் அவன் பொன்னடியை நான் காண வேணும். குயிலே குயிலே நீ அன்று பண்ணக்கு ஏற்பாடு பண்ணையானால் நான் தினந்தோறும் க்ஷீரான்னம் கொடுத்து வளர்க்கிற என்னுடைய அழகான எங்க திருமாளிகையில் இருக்கிற அந்த கிளிய உனக்கு தோழனாக ஆக்கி வைப்பேன், தோழியாக ஆக்கி வைப்பேன். குயிலே அந்த உலகளந்த பெருமாள் என்கிட்ட அதுக்காக நீ அப்படின்னு குயிலை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு 10 பாசுரங்கள் பாடினாள் ஆண்டாள். எம்பெருமானோ தரிசனம் தரக்கானோ ஆண்டாள் பார்த்தா பெருமாள் நினைவாகவே இருக்கா தூங்குற. அவள் தூக்கத்தில் கனவு கண்டாள். சொப்பனம்ன்றது ராமானுஜ சித்தாந்தத்தில் நம்ம ராமானுஜ மதத்தில் சத்தியம்னு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. அத்வைதிகள் சொப்பனத்தை அசத்தியம்ன்றா. ஆனா விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் சொப்பனம் என்பது சத்தியம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா அப்படின்னு கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது எம்பெருமான் என்ன பண்றானா, சேத்தனர்கள் தூங்குற சமயத்துல இந்த தூக்கத்திலேயாவது கொஞ்சம் பாவமா சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும்னு நிறைய வஸ்துக்களை படைச்சு கொண்டே இருக்கிறான். அப்படி சிருஷ்டிச்சுட்டே இருந்தா அதுல ஏதோ ஒன்ன பார்த்து கனாவில் பார்த்து இவா மகிழ்ச்சி அடையட்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் அவன் அப்படி பண்றானாம் கட்டோபனிஷத் சொல்றது. ஆக அந்த கனவில ஆண்டாள் கிருஷ்ணனோடு தனக்கு விவாகம் நடந்ததாக கனவில் கண்டாள் ஆண்டாள். அந்த விவாக சடங்குகள் சிலவத்தையும் கனவில் கண்டாள் ஆண்டாள். அதை தன் தோழியிடம் கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்றாள். வாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரணபுற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழியினான் அப்படின்னு இவள் அதை தான் கனவு கண்டதை தன் தோழியிடம் தெரிவிக்கிறாள். அப்படி கிருஷ்ணன் அவரு யானை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பலசாலியான அந்த கிருஷ்ணன் அப்படியே ஆயிரம் தோழர்களோட நிறைய தோழர்களோட ஆயிரம் யானைகள் அப்படி கூட வர அவன் அப்படியே கல்யாண பிள்ளையாக வந்து கொண்டிருப்பதை நான் கனவில் கண்டேன்னு ஆண்டாள் சொல்றாள். ஆக அது மாத்திரமில்ல, இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். அந்த கனவில் வந்த அந்த புருஷன் யார் தெரியுமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன்தானே நமக்கு பற்றாக இருக்கக்கூடிய இருக்கிறவன், சாஸ்வதமான உறவினன் அவன்தானே. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதிர் நாராயணஹான்றதே உபனிஷத்து. ஆனபடினால நம்மை போன்ற சேதனர்களை பெற்றிருக்கிறவன் அவனோ நாராயணன், அவனோ உபகாரகன். அப்பேற்பட்ட அந்த நாராயணன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபரியங்கம் உத்ருஜ்யஹி ஆகதோ மதுராம் புரீம்னு சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தானே கிருஷ்ணனாக மதுரையில வந்து பிறந்திருக்கான். ஆனபடினால அந்த கிருஷ்ணன் அந்த காலை பிடிச்சு அம்மி மேல வச்சு அந்த மெட்டி போடுற அந்த கண்ணால நான் அதாவது கனவில் நான் கண்டேன்
அப்படின்னு அண்டாள் சொல்றாள். அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். அந்த அம்மி கிட்ட வளர்ச்சி துணுக்கு எனக்கு துணுக்கு துணுக்குன்னு இருந்தது, பயமா இருந்தது. மறந்து போய் இவன் அந்த அம்மி மேல காலை வச்சுட்டான்னா இவன் காலில் இருக்கிற ஏதாவது ஒரு மண் புழுதி அந்த அம்மி மேல பட்ட உடனே அந்த அம்மி வந்து ஒரு பொண்ணா மாறிவிடுத்தான், எனக்கு சக்களத்தி வந்துருவே அப்படின்ற பயம் எனக்கு இருந்தது. நல்ல வேளை என் காலை எடுத்து ரோஹண கஸ்மாரோகண கைங்கரிய அந்த அடங்கை ரோஹண சடங்கை அழகாக செய்வித்தான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆண்டாள் சொன்னதாக சுவாரஸ்யமாக அங்கு வியாக்கியானத்தில் இருக்கு. இது அப்படின்னு சொல்லச்ச அத்யாத்ம ராமாயணத்துல ஒரு விஷயம், அதாவது ராமன் சீதா பிராட்டியோட கங்கையை கலக்கிறதுக்காக குஹன் ஏற்பாடு செஞ்ச அந்த படகளை ஏறுறதுக்கு முன்னாடி குஹன் சொன்னானா காலை விட்டு இந்த படகளை ஏறுன்னு சொன்னானா, என் கால் சுத்தமாக தான் இருக்கு குஹா அப்படின்னு. இல்லை ராமன், இல்லை இல்லை, இந்த காவோய் அந்த காலில் ஏதாவது ஒரு தூளி இருந்து அந்த தூளி இந்த மர ஓடத்து மேலே பட்டு விடுத்தானா, இந்த ஓடமும் ஒரு பெண்ணாக மாறிவிடுத்தானா, எனக்கு ஏற்கனவே நிறைய பெண்கள் இருக்கு, அத்தோட இதுவும் சேல என்னால தாங்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்டதாக அத்யாத்ம ராமாயணத்தில் இருக்கு. அந்த மாதிரி இங்க அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான், அத தான் கனவில் கண்டதை அழகாக சொல்றாள் அண்டாள். அந்த அம்மி மிதிக்கிற அந்த சடங்கு நடக்கச்ச அஸ்ம இவ திருடா அசின்னு சொல்லி இந்த கல் எப்படி கெட்டியா இருக்கோ அந்த மாதிரி கெட்டியா நீ மாமியாரத்துல மணப்பெண்ணே நீ மாமியாரத்துல ஸ்திரமா தங்கணும், பிறந்தாத்து ஞாபகமாவே இருக்கக்கூடாது எப்பவும் அப்படின்றத அந்த சமயத்துல சொல்ற மந்திரம், விவாக மந்திரம் சொல்றது. ஆக அந்த சடங்கையும் கனவில் கண்டாளாம். ஆக வாரணம் ஆயிரம் சூழ கண்ணன் வந்தது, கல்ய கண்ணன் கண்ணன் என்கிற அந்த காலை புகுந்தது. அதே மாதிரி அந்த தேவர்கள் முன்னிலையில நிச்சயதார்த்தம் நடந்தது, துர்கை நாத்தனாக இருந்து கூரை உடுத்தியது, ரக்ஷாபந்தன அந்த நிகழ்ச்சி நடந்தது, சுமங்கலி பெண்கள் மங்கள தீபம் கொண்டு வருவது, பாணிகிரகணம் செஞ்சது, அக்னியை பிரதட்சணம் செஞ்சது, அதாவது சப்தபதினு சொல்றமே அந்த நிகழ்ச்சி. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வே தூ த்வே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான்வே தூ த்ரீணி விரதாயா விஷ்ணுஸ்துவான்வே தூ சத்வாரி மாயோபவாயா விஷ்ணுஸ்துவான்வே தூ பஞ்சஸ்துவாய விஷ்ணுஸ்துவான்வே தூ ஷட்ஸ்துவாய விஷ்ணுஸ்துவான்வே தூ சப்த சப்தாபியோ ஹோதாபியோ விஷ்ணுஸ்துவான்வே தூன்னு அந்த சப்தபதியே நடந்ததையும் ஆண்டாள் கனவில் அக்னி பிரதட்சண வியாஜமாக கண்டாள். ஆக அம்மி மிதித்தது, லஜஹோமம் நடந்தது, நீராட்டம் நடந்த காட்சி எல்லாத்தையும் கனவில் கண்டாள் ஆண்டாள். நினைச்சென்று கொஞ்சம் அவள் உயிர் தரித்தாள், கிருஷ்ணன் நினைவாகவே இருக்காள். அந்த எம்பெருமானை நினைச்ச உடனேயே அவளுக்கு அவன் திருக்கரத்தில் பிரகாசிக்கின்ற சங்காழ்வான் நினைவுக்கு வந்துட்டார். இந்த சங்காழ்வான அழகா கையில பிடிச்சிருக்காரு எம்பெருமான், அவனுடைய ஸ்பர்சத்துக்காக நாங்க ஏன் பண்ண பாக்கியம் பண்ணான் இந்த சங்காழ்வான், எப்பவுமே கையில பிடிச்சிருக்காரு. அத்தோடு தன் திருப்பவள செவ்வாயில அப்படியே வச்சுண்டு அவர் ஊதுகிறாரே அந்த சங்கத்தை. அந்த சமயத்தில் எம்பெருடைய அந்த வாய் நீர் அந்த சங்காழ்வான் அனுபவிக்கிற மாதிரியான அந்த ஒரு அழகான சூழ்நிலை அனுபவிச்சிருக்கார சங்காழ்வான், அந்த பாக்கியத்தை நாங்கள் பண்ணலையே அப்படின்னு அவள் ஏக்கத்தோட ஏங்கி அவள் அந்த சங்கத்தை பார்த்து நீ எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்காய், எம்பெருமானுடைய அந்த திருப்பவள செவ்வாய் எப்படி இருக்கும், தித்திக்குமா எப்படி இருக்கும், கருப்பூரம் நாடுமோ கமலப்பூ நருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவந்தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவெண் சங்கே அப்படி சங்கத்தை பார்த்து கேட்கிறாள். சங்கமே
நாங்க அத்தனை பேர் ஆசையா ஆண் பார்த்துட்டு இருக்கோம், மாத்திரம் நீ மாத்திரம் அந்த எம்பெருமான் மாதவனுடைய வாய் அமுதத்தை பருகுகிறாயே, இது நியாயமா? பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார்போல் மாதவன் தன் வாய் அமுதம். பொதுவாக உண்பதனை நீ உக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெரும் சங்கே. எங்களுடைய மனசு சிதிலமா போயிடாதா? சங்கத்தை பார்த்து கேட்கிறாள் அண்டாள். ஒரு நாள் ஆண்டாளுக்கு திருவேங்கரமுடையான் காட்சி கொடுத்தான். திருவேங்கரமுடையான் நினைவு வந்துருத்து ஆண்டாளுக்கு. உடனே மேகத்தை தூது விடுகிறாள் திருவேங்கரமுடையான் கிட்ட. ஆஹா, மேகங்களே மேகங்களே மேகங்களே, திருப்பதி மலைமேல அப்படியே நீங்க படர்ந்து இருக்கிறீங்களே, எப்பேற்பட்ட பாக்கியம் உங்களுக்கு. திருவேங்கரமுடையானுக்கு ஏதோ அவன் சன்னிதானத்தில் அவன் சிரசுக்கு மேல ஏதோ ஒரு மேல்கட்டு, அதாவது விதானம்ன்றாலே, அந்த விதானத்தை அப்படி கட்டி விட்டார் போல் நீங்க அப்படியே படர்ந்து தென்படுகிறீர்களே அப்படின்லாம் சொல்லி, மேகங்களே மேகங்களே, என்னுடைய அந்த ஆராத்திய தெய்வம், என்னுடைய தெய்வம் திருவேங்கரமுடையானுடைய அந்த வண்ணம் உங்களுக்கும் இருக்கே அப்படிலாம் சொல்லி அந்த மேகங்களை பார்த்து தூது விடுறாள் அண்டாள். விண்ணீல மேலாப்பு விரித்தார்போல் மேகங்கள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. கண்ணீர்கள் முளைக்கு வட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. ஒளிவண்ணம் வளைசிந்தை உறக்கத்தோடிவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை இழைய போயினவால் குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் அவிகாத்திருப்பேனே. மேகங்களே, என்னுடைய ஒளி, என்னுடைய சரீரத்திலே தென்படுகிற ஒரு ஒளி, என்னுடைய வண்ணம் கலர், என்னுடைய வளையல்கள், அதாவது நான் பெருமாளையே நினைச்சிருக்கேன் திருவேங்கரமுடையானே, அந்த விரகத்தினால் நான் மெலிஞ்சு போயிட்டேன், என் கையிலேருந்து வளையெல்லாம் அப்படியே லூசா போய் கழண்டு கீழே விழுந்துருத்து, என்னுடைய சிந்தை, என்னுடைய அந்த தூக்கம் எல்லாமே என்னை விட்டுட்டு போயிடுத்து. ஏன்னா நான் ரொம்ப எளிமையாயிட்டேன், ஒரு ஏழை பெண்ணாக மாறிட்டேன். பணம் இல்லாதவாகிட்ட யாருமே ஒட்டின்னு இருக்க மாட்டாள் இல்லையோ, அவாவா விலகின்றுவாள் இல்லையோ, அந்த மாதிரி என்னுடைய அந்த தீனாவஸ்தையை பார்த்து, என்னுடைய தைன்யத்தை பார்த்து, என்கிட்ட இருக்கிறங்களும் என்னங்களும் என்னை விட்டு போய்விட்டன. ஒளி, வண்ணம், வளை, சிந்தை, உறக்கம் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுத்து. என் உடம்புல ஒன்னே ஒன்று இருக்கு, அந்த உயிர் மாத்திரம். அது கூட எப்படி என் உடம்புல தங்கி இருக்குன்னா, நான் ஒரு அழகான ஒரு உபாயத்தை கையாள்றேன். அது என்னன்னா, கோவிந்தனுடைய அந்த குணங்களை பாடிக்கொண்டே இருக்கேன், அதுதான் என்னை காப்பாத்திட்டு இருக்கு. குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் அவிகாத்திருப்பேனே அப்படின்னு தன்னுடைய உள்ள கிடக்கையை ஆண்டாள் வெளியிட்டாள். ஆனால் திருவேங்கரமுடையான் முகம் கொடுக்கல. ஏன்னா அவன் அர்ச்சா சமாதியை கடந்து கொண்டு எப்படி பேசுவான்? ஆஹா, அர்ச்சாவதார பெருமாள் பேச மாட்டார். அப்படின்னா அந்த வரம்பை நாம் மீற வேண்டாம் பேசாம வந்துட்டானாம் சர்வேஸ்வரன். உடனே ஆண்டாள், இந்த வடக்கு மலை எம்பெருமான் நமக்கு முகம் காட்டல, அந்த தெற்கு மலை எம்பெருமான் இருக்கானே திருமாலிருஞ்சோலை கழழகர், அவனை நாம் பிரார்த்திப்போம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த தெற்கு மலையை நினைத்து பார்த்தாள். திருமாலிருஞ்சோலை மலையை, அந்த தெற்கு மலையையும் ஆண்டாளால காண முடியல. ஏன்னா இந்திர கோபங்கள்னு பட்டுப்பூச்சிகள், அந்த பட்டுப்பூச்சிகள் அதை மூடி மறைத்து கொண்டு விட்டன. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அழகர் விரித்த அந்த வரையிலே இருந்து நாம் தப்புவோமா அப்படின்றாள் அண்டாள். இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் ஒன்று நூறு ஆயிரமாக கொடுத்து பின்னுமாலும் செய்வன்
தென்றல் மனம் மாலும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படியிலே. திருமாலிருஞ்சோலை பெருமாளை நினைச்சு பார்க்கிறாள் ஆண்டாள். நானோ ஒரு ஏழை பிராமணருடைய குமாரத்தியாக பிறந்திருக்கேன். சுந்தரராஜ பெருமாளே, தேவளுக்கு 100 தடா நிறைய அந்த அக்கார அரிசியில பண்ணி தேவளுக்கு சமர்ப்பிக்கணும் ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியலையே. நான் வந்து ஏழை பெண்ண ஆயிட்டனே. நாடு நரும்பொழில் மாலிரும் சோலைக்கு 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். 100 தடா வெண்ணெய உனக்கு நைவேத்தியம் பண்ண ஆசையா இருக்கு. நிறைந்த அக்காராடிசில் சொன்னேன், 100 தடா அக்காராடிசில் பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணி சமர்ப்பிக்கணும் ஆசையா இருக்கு. ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ, அதை அவன் சுவீகரிக்கணும். மனசா நான் அந்த மாதிரி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் வேண்டிண்டா. ஆண்டாளால முடியல, அந்த ஏக்கம் இருந்தது ஆண்டாளுக்கு. ஒரு தங்கையினுடைய ஏக்கத்தை தமையன் பூர்த்தி செய்கிற மாதிரி பிற்காலத்தில் உடையவர் ஆண்டாளுடைய அபிப்பிராயத்தை அதே நினைச்சுட்டு அதே மாதிரியே அவர் நிறைவேற்றி வைத்தாராம். ஆனபடினால நம் சம்பிரதாயத்தில் கோயில் அண்ணன்னு உடையவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. தன் சகோதரி மாதிரி ஆண்டாளை பாவித்து அண்ணனாக இருந்து தமையனாக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி வச்சாராம் உடையவர். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில இங்க ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை அழகரிடம் ஈடுபடுகிறாள். காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் மைமைகளோ சோலை மலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலின் இலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. தன் திருமாளிகையில வாசல்ல இருக்கிற பந்தல் அந்த கரிய இருக்கிற கரிய குருவி கணங்கள், குருவிகள்லாம் அந்த எம்பெருமானே வரணம் வரணும்னு எம்பெருமானை பத்தியே சப்தித்துக் கொண்டிருக்கின்றனவாம். திருமாலிருஞ்சோலை பெருமாள்றதான், துவாரகாநாதன் சொல்றதான், வடபத்திரசாயின்னு சொல்றதான், அவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்கின்றனவாம். அப்படி வளர்த்திருக்காள் அண்டாள். அதை ஒரு பாசுரத்தில் சொல்றாள் அண்டாள். ஆக இது எல்லாத்தையும் சொன்ன அண்டாள், அந்த எம்பெருமான் தனக்கு முகம் காட்டலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு அண்டாள் ரொம்ப தன்னுடைய ஆற்றாமையை வெளியிடுறாள். அப்படி வெளியிட்டு பார்த்த அண்டாள் உடனே மழைக்காலம், மழைக்காலம் வந்த உடனே எங்க பார்த்தாலும் மலர்கள் மலர்ந்து இருக்கின்றன. அந்த மலர்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய வண்ணத்தில் இருந்தபடியினால கிருஷ்ணன் அவள் நினைவுக்கு வந்து வாட்டி எடுக்கிறான். உடனே ஆண்டாள், கற்கோடல் பூக்கால் கற்கடல் வண்ணனு மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போற விடுத்தவன் எங்குத்தான், ஆர்கோ இனி நாம் பூசலிடுவது அணிதுழாய் தார்கோடும் நெஞ்சந்தன்னை படைக்க வல்லேனந்தோனு ஆரம்பிச்சு அந்த மலர்களை பார்த்து அவள், நீங்கள்லாம் ஒரு போர் வீரர்கள் மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன என்னோடு போர் தொடுப்பதற்காக வந்து நிற்கிறங்களா அப்படின்லாம் அவள் பாசுரமிட்டாள். கடைசியில பார்த்தா எம்பெருமான் முகம் கொடுக்க காணோம். ஒருவேளை நாம் முறை தப்பி அவனை பிரார்த்திக்கிறோமா? முறை என்ன சொல்றிருக்கு, சாஸ்திரம் என்ன இருக்கு? எம்பெருமானை நாம் நாட வேணும்னா ஒரு ஒரு வழியாக ஓராண் வழின்னு சொல்ற மாதிரி ஒரு கடகராக ஒருவரை முன்னிறுத்த வேண்டாமா? ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு வேண்டாமா? சதாச்சாரிய சம்பந்தானே எம்மாகத்தானே எம்பெருமானை நாம் அடைய முடியும். இதுதான சாஸ்திரம் சொல்றது. ஆனபடினால எனக்கு தகப்பனாராய் ஆச்சாரியராய் விளங்கக்கூடியவர் பெரியாழ்வார். ஆகவே நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமான் இடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. எங்க அப்பா எத்தனையோ உபாயங்களை கையாண்டு, அதாவது பூச்சூடி காப்பிட்டு எத்தனையோ பாசுரங்கள் பாடினார் அல்லவா, அந்த மாதிரி பெருமாளை வரவழிக்க ஏதோ ஒரு உபாயத்தை கையாண்டு எனக்கு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் தகப்பனாருக்கு தகப்பனார் பெரியாழ்வார் அந்த பெருமாள் என்கிட்ட வரும்படி பண்ணாரனால் எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும்னு தன் ஆச்சாரியனாக பெரியாழ்வாரை நிறுத்தி அழகாக ஒரு பாசுரம் பாடினாள் ஆண்டாள். பெருமாளோ வரக்கானோம். உடனே பார்த்தா ஆண்டாள்,
நம் அழுவார்கள், தனக்கு முன்னால் அவதாரம் பண்ண அழுவார்கள். அவள் பாசுரங்கள்லாம் அப்படியே நிழலாடின. அவள்லாம் ஒருமுகமாக அவ சொன்ன விஷயம், திருவரங்க செல்வனை அவ வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காளே. ஆக அந்த திருவரங்க செல்வன் அரங்கநாதப்பன் ரங்கநாதன் கிட்ட நம்முடைய மனதை பறிகொடுப்போம் அப்படின்னு நினைச்சாலாம். ஆக திருவரங்க செல்வனிடம் காமுற்றாள் ஆண்டாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாராமியாம் பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு சொல்லி அந்த திருவரங்க செல்வனார் அவன் அவதார காலங்கள்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்றானோ, அகம் ஸ்மராமி மத்பத்தம் நயாமி பரமாம் கதின்ற வார்த்தை, வராகநாயனார் சொன்ன வார்த்தை, ராமனாக அவதாரம் செஞ்ச காலத்துல வார்த்தை வார்த்தை வார்த்தை, கிருஷ்ண அவதார காலத்துல மா சுஷான்னு சொன்ன வார்த்தை, அது எல்லாத்தையும் சொன்னவன் இவன் தானேன்னு திருவரங்க செல்வனார் விஷயத்துல காமுற்றால் ஆண்டாள். அப்படி இருந்த சமயத்துல கிருஷ்ணனை காணாமல் ஆண்டாள் தவிக்கிறாள். தவிச்சு கிருஷ்ணன் சஞ்சரித்த அந்த இடங்களுக்கெல்லாம் தன்னை அழிச்சுன்னு போ அப்படின்னு தன் தோழிகள் கிட்ட சொல்றாள். என்ன ஒண்ணு விட்டுடுங்கோள்னு சொல்றாள். மதுரை புறத்து என்னை உய்த்திடுமின், மதுரையில கொண்டு விடுங்கன்னா அங்க போனா கிருஷ்ணன் அங்க இல்ல, எங்க போயிருக்காருன்னா திருவாய்ப்பாடியில் இருக்காருன்னா, திருவாய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின் அப்படின்னா திருவாய்ப்பாடியில கொண்டு விட்டா அங்க பார்த்தா அங்க இல்ல கிருஷ்ணன் எங்க என்ன. அவர் வந்து நந்தகோபனோட போயிருக்காருன்னா, அப்ப நந்தகோபன் கடைத்தலைக்கே நல்லிருட்கண் என்னை உய்த்திடுமின் ஆண்டாள், அங்க போய் பார்த்தா அங்க இல்ல கிருஷ்ணன், எங்க போயிருக்காருன்னா யமுனை கரையில் இருப்பார், அங்க போய் தேடி பாருங்க. யமுனை கரைக்கு என்னை உய்த்திடுமின், யமுனை கரையில போய் தேடி பாக்கிறா அங்க காணும். எங்க போயிருக்காரு கிருஷ்ணன்னா, அவன் வந்து அங்க ஏதோ ஒரு பொய்கை, அந்த பொய்கை கரை கிட்ட கிருஷ்ணனை பார்த்தோம்னா, யாரோ போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமின் அப்படின்னு ஆண்டாள். அங்க போய் பார்த்தா காணும் கிருஷ்ணனை, எங்க போயிருக்காருன்னா பத்ம விலோச்சனம்ன்ற ஊர்கிட்ட அங்க இருக்காருன்னா, பத்ம விலோச்சனத்து உய்த்திடுமின் அப்படின்னா அங்க போய் பார்த்தா கிருஷ்ணனை காணும். எங்க போயிருக்காருன்னா பாண்டிவடத்தென்னை உய்த்திடுமின், அந்த பாண்டியவடம் பாண்டியபுரம்ன்ற ஊர்ல அங்க போயிருக்காரு, அங்க பார்த்தா அங்க காணும். எங்க போயிருக்காருன்னா கோவர்தன பர்வதம் கிட்ட போயிருக்காருன்னா, கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கோவர்தனத்தென்னை உய்த்திடுமின் அப்படின்னா அங்க போய் பார்த்தா அங்க கிருஷ்ணனை காணும். தவிக்கிறாள் ஆண்டாள். உடனே எங்க போயிருக்காரு கிருஷ்ணன்னா, துவாரகைக்கு போயிருக்காருன்னு சொன்னாள். அங்க இருக்கவா துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின், மனசு சஞ்சலம் அடையிறது துரிக்கிறது வேகமா, அங்க கொண்டு விடு இங்க கொண்டு விடு, கிருஷ்ணன் சஞ்சரித்த இடங்கள்ல தன் மனதை பறிகொடுத்தாள் ஆண்டாள். ஆக அதன் பிறகு ஆண்டாள் அச்சுதன் அணிந்த அந்த வண்ண ஆடை, அவனுடைய அந்த திரு அவன் அணிந்த திருத்துழாய், அவன் மார்பிலே அணிந்த வனமாலை, கிருஷ்ணன் திருவடிப்பட்ட ஸ்ரீபாத தூளி, இவைகள்லாம் தனக்கு வேணும்னு பத்து பாசுரங்கள் அதையெல்லாம் அழகா அனுபவிச்சாள் ஆண்டாள். கிருஷ்ணனிடம் பக்தி மேலீட்டினால ஆண்டாள் பிருந்தாவனத்தில் அவனை தேடி அலைஞ்சாள். மாலாய் பிறந்த நம்பியை மாலேசை மனாதனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, மேலால் பறந்து வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு எத்தனையோ பாசுரங்கள், அந்த பத்து பாசுரங்களை அழகா பாடினாள் ஆண்டாள். எம்பெருமானை பாணி கிரகணம் செய்து கொள்ளப் போவதாக ஆண்டாள் கூறியதை கேட்டுட்டு அவள் தோழிகள்லாம் பரியாசம் பண்றாளாம். பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, பெருமாள் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் வந்து எப்ப படுத்துட்டாலும் அவருக்கு படுக்க உண்டா, ஆதிசேஷன் மேலதான் படுத்துருப்பார், அது புஷ் புஷ்னு விஷத்தை கக்கிறது, அதுல நீ போய் படுத்துப்பியாமா அண்டா உன்னால முடியுமா, அவர் இங்கேயா வெள்ள கிளம்புறோம்னா நல்ல கார் உண்டா அவருக்கு, அந்த பறவையை வாகனமாக வச்சுட்டு கருடனை வாகனமாக வச்சுட்டு தானே பறப்பார், நீ அவரோட சேர்ந்து பிரயாணம் பண்ணணும், கீழே பத்த தலை சுத்தும், கீழே ஒருவேளை போட்டு என்ன பண்றது பயமா வேற இருக்கும், சரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறவர் ஏதோ சின்ன வயசு யுவாவா இருந்தா இளைஞனாக இருந்தா பரவாயில்லை, மாளிகை மாசமான வெது வெதுப்பா வெந்நீர்ல தான் பெருமாளுக்கு அர்க்கியபாத்திய ஆசமணிங்களை சமர்ப்பிக்கிறாளாம் ஸ்ரீரங்கத்துல, வயசான பண்ணிக்கிறேன் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றியே அப்படின்ட்டு தோழிகள்லாம் பரியாசம் பண்றாளாம். சுவாமி தேசிகன் அழகாக கோதாஸ்துதியில சாதிக்கிறார்,
நகேசயஹ சுதனு பட்சிரதே தம் தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்சயாசை பரிஹாச கிரசகீனாம். உடனே ஆண்டாள் அர்ச்சாக எழுந்தாரமாக எழுந்துருளியுள்ள எம்பெருமானை நாம் கல்யாணம் பண்ணிப்போம், எந்த ஊர் பெருமாளை நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச உடனே எல்லா பெருமாளும் வரிசையா அவ எதிர வந்து இருந்தாளாம். இது சுவாரஸ்யமா நம்ம பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இத ஒரு வேடிக்கையாக அவ அனுபவிக்கிறார், அதை நாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக எடுத்துக்கணும். பரமபதத்தில் வீத்திருக்கும் பரவாசுதேவன் அப்படியே அர்ச்சாமூர்த்தியாக திருப்பதி மலைமேல நின்று அவன் பொற்கால் பொலிய பதித்த இடம்தான் இந்த திருமலை. சரி, திருவேங்கடமுடையான கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பார்க்கிறாள். திருவேங்கடமுடையான் எதிர நிற்கிறார். இந்த திருவேங்கடமுடையான் எப்பவுமே நின்று கொண்டே இருப்பவன், பக்தர்களுடைய காணிக்கைகளை கணக்கு பார்ப்பதிலேயே குறியா இருக்கிறவன், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவே கால் கெடுக்க நின்றுருக்கான். இவனை கல்யாணம் பண்ணிட்டா நாமும் வரவு செலவு கணக்கு பார்த்து தான் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைச்சாலாம் ஆண்டாள். சரி, பக்கத்துல திருமாலிருஞ்சோலை பெருமாளை பார்த்தாள். இந்த தெற்கு மலை திருமாலிருஞ்சோலை அழகர நின்ற திருக்கோலம் நன்னா நின்றுருக்கார், அழகாம இருக்கார், சுந்தர தோளுடையான் அழகர்னே அவருக்கு திருநாமம், சுந்தரபாகு எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனா படுக்க கூட நேரம் இல்லாமல் அந்த நூபுர கங்கை சிலம்பாத்திலும் அதனுடைய சோலைகளிலும் ஆக நான் பள்ளி கொள்ளும் இடத்தில அவன் வந்து அடிபற்றிட வேண்டும் என் எண்ணம் இவர்கிட்ட நிறைவேறாது அப்படின்னு நினைச்சுன்றாளாம். உடனே ஹஸ்திகிரி பெருமாள் காஞ்சிபுரம் தேவ பெருமாள் தென்பட்டார். இவர் எப்ப பார்த்தாலும் பக்தர்களுக்கு வரம் தருகிற வரதன். இவர் யக்கத்திலிருந்து தோன்றியவர், சுற்றிலும் தீ சூழ இருப்பவர், ரொம்ப வெப்பமா இருப்பார். அத்தியூரான் புள்ளை ஊர்வான்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் பறந்துன்னு இருக்கிற மாப்பிள்ளை இவர். இவர் பண்ணாளாம். சரி, கீழ்த்திருப்பதி இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா எப்ப பார்த்தாலும் தலையில மரக்கால பக்கத்திலேயே வச்சு படுத்துட்டு இருக்கார், பணத்தை அளந்து அளந்து குபேரனுக்கு கொடுக்கறதுலேயே கடமையா இருக்கார். இவர் பழைய கடனே இன்னும் அடையல, சீனிவாச கல்யாணத்தின் போது வாங்கின கடன் இன்னும் அடையல. இவரை கல்யாணம் பண்ணிட்டா கடன்காரன் மனைவின்ற பேர் தான் நமக்கு கிடைக்கும், ஆக இவர் நமக்கு வேண்டாம் அப்படி முடிவு பண்ணாலாம். பக்கத்தில் திருவள்ளூர் வீரராகவன் அவரை பார்த்தா நினைச்சு பார்த்தால் ஆண்டாள். அவரோ வைத்தியர், அதிலும் வயசானவர், வைத்திய விருத்தனுக்கு மனைவியானால் இல்லாடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கையில ஒரு கம்பும் மறு கையில அந்த வைத்திய பெட்டியையும் பிடிச்சிருப்பான், என்னை எப்படி கைபிடிப்பான் அப்படின்னு நினைச்சாளாம். திருக்குழந்தை ஆறாமது ஆழ்வான் நினைச்சு பார்த்தாளாம். ஆழ்வார் சொன்னபடி கேட்கிறவர் இவர், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னா என் இருப்பையும் மறந்துட்டு எழுந்திருப்பார், கிடன்ன கிடப்பார், இப்படியும் அப்படியும் இல்லாமல் ஏறாண்டு கோலம் திகழ கிடந்தா என்றபடி இருக்கிறவர் இவர் வாண்டான்னு முடிவு பண்ணாளாம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோக்தகாரி பெருமாள நினைச்சு பார்த்தாள். அழகான படுக்கையில் சயனிச்சிருக்கார், வாஸ்தவம் தான். ஆழ்வார் வந்து பாயை சுருட்டிக்கொள்னா உடனே பாயை சுருட்டிண்டு அவர் பின்ன போயிடுவார் அப்படின்னு முடிவு பண்ணாராம். நிருசிம்மன் நினைவுக்கு வந்தாராம். எந்த தந்தை தந்தை தம்மூத்தப்பன்னு ஏழு தலைமுறையாய் அறிவுருவான நிருசிம்மனுக்கு அடிமை செய்கிற குலத்தில் பிறந்தவள் தான் நான். இருந்தாலும் அவரை மணக்க என் மனம் தயங்குகிறது. ஏன்னா முகத்தை சுத்தி நீண்ட பிடரி மயிர், எப்பவுமே எப்ப பார்த்தாலும் சிங்க முகம், எனக்கு பிடிக்கல என்றாலாம். பத்ரிகாசிரமம் பத்ரி நாராயணன் எதிரில் முகம் காட்டினான். பனிப்பிரதேசமா இருக்க ஆறு மாத காலம் கோயில மூழிடுவாளாமே, எனக்கு எப்படி இருக்கு அவரோட இருக்கிறது அப்படின்னு நினைச்சாலாம். நைமிசால் பெருமாள் தென்பட்டார். ஐயோ, ஒரே காடா இருக்கே, இவர் வாண்டாம் முடிவு பண்ணாராம். சரி, புஷ்கரம் பெருமாள் தென்பட்டாராம். இருக்கார் நானும் ஜலமா மாறிடணும், வாண்டாம் வாண்டான்றாளாம். சிங்கவேல் குன்றம் அகோபிலம் நிருசிம்மன் தென்பட்டான். பிரதேசம் துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சரிக்கிற இடம், தெய்வமல்லான் செல்லவொன்னா சிங்கவேல் குன்றமேன்னு சொல்லக்கூடிய இடம்,
இந்த இடம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்றாலாம். திருவள்ளிக்கேணி பார்சாதி அவர் கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கார், ஆனா மீச வச்சிருக்காரு. ஆக மீச வச்ச மாப்பிள்ள எங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், நம் மாத்து ஆச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்றாலாம். சரி, திருநீர்மலை பெருமான கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன? மலைப்பிரதேசம் வேண்டாம். இங்கு பெரியவாளுக்குல இருக்க பெரியவாளுக்கு தெரியாமல் திருட்டு கல்யாணம் வேற நடந்துட்டே இருக்கு, இது நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, திருக்கடமல்லை அந்த மகாபலிபுரம் ஸ்தலசாயி பெருமாள ஸ்தலசைன பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன? அவருக்கு படுக்கையே கிடையாது, வெறும் தரையில படுத்துட்டு இருக்கிறவர், படுக்க கூட இல்லாத பெருமாளையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணாலாம். சரி, திருக்கோவலூர் டயலிச பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சாலாம். இவர் ஆழ்வார்கள் வந்துட்டா அவர்களை உரசி பாட்டு கேட்கறதுலயே ஆசையா இருப்பார், என்ன கவனிக்க மாட்டார், இவர் எனக்கு வேண்டாம்ன்றாலாம். சரி, திருவேந்திபுரம் தேவநாத பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சாலாம். ஐயோ, அந்த ஊருக்கு போனா ஜல கஷ்டம், அது வேண்டாம் எனக்கு அப்படின்றாலாம். சரி, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சாலாம். அங்க ஐயோ, அங்க போனா சட்டையே போட்டுக் கொள்ளக்கூடாது, ஆக சட்டை போடாத மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்ன்றாலாம். ஆக இவரை பார்க்கணும்னா கூட மூணு வாசல் வழியா தான் பார்க்கணுமா, இது என்ன கஷ்டகாலம், எனக்கு இவர் வேணாம்ன்றாலாம். திருவண்ணகர் உப்பிலியப்பனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பார்த்தாலாம், உப்பு இல்லாமல் தலிகை பண்ணு அப்படின்வர், ஆக அது உண்டு உயிர் வாழ்வது, உப்பு இல்லாத பத்திய உணவு சாப்பிட எனக்கு ஒண்ணும் வயிறு எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்ன்றாலாம். திருநறையூர் நம்பி நாச்சியார் கோயில் பெருமாள் பார்க்கறதுக்கு ஜம்முன் அழகாதான் இருக்கார், ஆக பூரித்தோட ஜம்முன்னு பாக்கிறதுக்கு அழகா இருக்கார், எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா பக்கத்துல ஆம்படியா எப்பவுமே இருக்காளே என்னோட பாத்து சண்டைக்கு வந்து என்ன பண்றது, இவர் வானான்றாளாம். சரி, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற திருத்தங்கால் திருத்தங்கால் அப்பன் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பார்த்தாலாம். ஐயோ, ஏற்கனவே அவர் நாலு பேர்களை இருக்காரு, என்ன நாம அவரை கல்யாணம் பண்ணிட்டு அஞ்சாவது பெண்ணாக தான் நாங்க போய் சேரணும், வானா வானா அப்படின்றாளாம். திருவிடவெந்தை நித்திய கல்யாண பெருமாள் நினைச்சு பார்த்தா, இவர் எப்பவும் தாயார மடியில வச்சுட்டு இருக்கிறவர், எப்ப பார்த்தாலும் தாயாருக்கு ஏதோ உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், எப்பவும் தினந்தோறும் அவர் வந்து மண்டே இருக்கார், 365 நாள் அவர் கல்யாணம் மண்டே இருக்கார். சரி, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் வாஸ்தவம் தான், ஆனா எப்ப பார்த்தாலும் உபதேசம் பண்ணி யாருக்கு அந்த பேச்சை யாரு கேட்கறது அப்படின்னு முடிவு பண்ணலாம். கடைசியில அரங்கநகரப்பனை நாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணலாம். என்ன 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 அவனுடைய அழகை ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள். நம்ம நமக்கு ஏற்ற பிள்ளை அரங்கநகரப்பன் தான் முடிவு பண்ணாள் ஆண்டாள். முடிவு பண்ண உடனே அர்ச்சாவதார எம்பெருமான்கள் திருவேங்கரமடையா நினைச்சானா, வேங்கர விக்கித்தியேன்னு சொன்னாலே இப்போது மனசு மாறிட்டாளே, எனக்காக மேகத்தை தூது விட்டாளே இப்ப மனசு மாறிட்டாளே, இவளை காணாமல் என்னால் இருக்க முடியலையே, என்னை இவள் பார்க்காவிட்டாலும் நான் இவளை பார்த்தபடி இருப்பேன்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன மலை திருவண்ணாமலை, அந்த பேரு அந்த திருவண்ணாமலையில ஸ்ரீவாசன் அங்க வந்து தங்கிட்டாராம். ஆண்டாள் பாடிய திருப்பாவையை கேட்பேன், இவள் சூடிய மாலையை அணிவேன்னு சொல்லி அங்க இருந்துட்டு இருக்கான். தினந்தோறும் அங்க ஆண்டாள் மாலை பெருமாளுக்கு சாத்தப்படுறது. அதே மாதிரி திருத்தங்கால் பெருமாளும் ஏமாத்தம் அடைஞ்சார், ஐயோ என்ன கல்யாணம் என்ன பண்ணிக்கலையே இவள், ஆக ஆண்டாள் புடவையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த தலைக்கு சுத்திண்டு அவர் தங்க ஊருக்கு புறட்டும். ஒரு நாள் ராத்திரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு சொப்பனம் வந்தது. அந்த கனவுல உம்ம பெண் ஆண்டாளை ஆட்சின்னாராம், மூடு பல்லக்கில் ஆண்டாளை ஆட்சின்னு போனார் பெரியாழ்வார். அங்க கோயில்ல அர்ச்சகர் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்த போது கர்ப்ப கிரகத்தில் நுழைந்த ஆண்டாள் அரங்கநகரப்பனுடன் ஐக்கியமானாள். பெரியாழ்வார் கண் கலங்கிறார், பொண்ண காணமேன்னு, ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் புகழ் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான்னு அவர் சொன்னார். அந்த ஏக்கத்தோடையே திரும்பி வரார் பெரியாழ்வார். ரங்கநாதன் ஆண்டாளோட கருடன் மீது ஏறி ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றான். அங்கு சாஸ்திரோக்தமாக
ஆண்டாள் கல்யாணம் நடந்தது. அந்த சேர்த்தி அழக சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் கோதா ஸ்துதியில. துர்வாதள பிரதிமையா தவ தேகா கோரோச்சனா ருச்சிரையா சருச்சேந்திரம் அசீதனுஜித சிகாவள கண்டசோபம் மங்கள் யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம். ஆஹா, வண்ணம் வண்ணம் ஆண்டாளுடைய அந்த வண்ணம், ஸ்ரீதேவி அதாவது பெரிய பிராட்டியாருடைய வண்ணம், இந்த மூனையும் பார்த்தோமானால் அருகம்புல் கலர்ல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த வண்ணம், அதே மாதிரி அந்த கோரோச்சனை மாதிரி இருக்கக்கூடியதான அந்த வண்ணம், பொன்னிறமான அந்த பெரிய பிராட்டியாருடைய அந்த வண்ணம், இந்த மூணு கலரும் ஒன்னு சேர்ந்தா கழுத்து, அதாவது மயிலினுடைய கழுத்து மாதிரி இருக்கக்கூடியதான அந்த ஒரு சோபையானது இங்கு தென்படுறது. ஆக இது மங்களத்தை தரக்கூடியதான அழகான ஒரு சேர்த்தி அழகுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அந்த நிலைமையில அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தன் ஆத்திலேயே பெருமாளையும் மாப்பிள்ளையும் தன்னோட இருத்தி வச்சுண்டு அங்க விவே பெருமாள் விவே பெருமாள் புத்தூர்ல ஆண்டாளோடையே அங்க மன்னர் நமக்கு சேவை தந்து கொண்டிருக்கின்ற இந்த சிரவணம் பண்ண அத்தனை பேருக்கும் சகல சௌபாகியங்களையும் ரங்கமண்டாள் ரங்கமன்னார் அளிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். சதம் சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கீசாந்திர வாத்சல்ய சிந்து அழகிராபிஸ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.